மக்கள் மத்தியில் அந்த அன்பத்தை வந்து ஒரு எழுத்து முறையில் இருக்கு. அப்படி அதில் படிக்கிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு. அதை வந்து எல்லாம் அவன் செய்த ஊடகத்துறை வந்து ஆறு செய்து கொண்டு வந்து இந்த எக்ஸாம்பிள் கேட்டு அவர் சும்மா அவையும் சொன்னவர் இதை கொண்டு போட்டிருக்கிறேன். அப்படி அவா வந்த சிறப்புறவா செய்து ஆட காலத்தில் செய்ய கையும் போலீஸ் போலீஸ் இன்குவாரி போகிறது என்ன போகிறோம் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம். அது இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கட் ஆஃபீஸர்ஸ் ஒரு இன்குவாரி வச்சுட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்தது, அந்த ரிப்போர்ட் தான் கொழும்புக்கு அனுப்பியிருக்கு. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்சிபிஏ சிறுவன் பாதுகாப்பு வெளியே போன எங்கள்ட்ட விசாரிச்சிருக்கலாம், விசாரிச்சு போட்டு இதை கொடுத்துருக்கலாம். அவையில் செஞ்ச பிள்ளைங்க எங்கட வெளியே போன பழைய ஆக்கள் ஒருத்தையும் அந்த விசாரணை ஒண்ணும் எடுக்கல, எடுத்திருந்தா நாங்க உள்ளதான் சொல்லியிருப்போம். இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத போது சார், ஏன் அவைய அவாவுக்கு மட்டும் பிரச்சனை இருந்தா அவ தனிப்பட்ட முறையில அவளோ கோபத்துல எதுவும் செஞ்சாலும் அதை பத்தி தெரியாது. அவதூறான செயல் இல்ல, அவதூறான முறையில இந்த போயிட்டு அது ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் டீச்சர் பிரின்சிபலிடம் எடுத்து இந்த ஹோமுக்கும் போயிட்டு அதுல பிரஷர் கொடுத்து இந்த இதை யாரை கொடுத்தது உண்மையான அந்த இதை கொண்டு வரணும். கொஞ்சம் பேலன்ஸா பார்க்க வேண்டிய சொல்ல முடியாது. இன்குவாரி ஒன்று போறது இப்ப இந்த என்சிபிஏ நீங்கள் ஒரு நீதியான விஷயத்தை முதல் நீங்கள் வெளியிலிருந்து ஆராய்ச்சி பாக்குறதை விட உள்ளுக்கு வாங்க, மீடியாக்காரர் உள்ளுக்கு வந்திருந்து பார்த்து உள்ளுக்குள்ள அங்க வாழ்ற வளர்ற பிள்ளைகள்ட்ட விசாரிச்சா அவங்க அங்க நிலைமை என்ன முடியுமோ செய்து உதவி செய்யறதுக்கு செய்தால் அதால பாதிக்கப்பட போறது ஆதரவு கொஞ்சம்
வாங்க, உள்ளுக்கு வந்து விசாரிங்க, பிள்ளைகளோட பேசுங்க, அப்ப உங்களுக்கு அந்த உண்மை தெரியும். ஆனா நீதியான விசாரணை இப்போ எங்களுக்கு லிமிட் பண்ண முடியாது. இவங்களுக்கு என்ன கேட்டால் நான் கொடுக்காம அவங்க தான் பேலன்ஸ் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்னு அதை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது. நீதி என்றதான் எல்லாருக்கும் பொதுவானது, அது நடந்தால் தெரியும். இப்போ அந்த பிள்ளையர மரணத்தில் எங்களுக்கு டவுட் இல்லை, டவுட் இருக்கிறார்கள், நேரடியாக அந்த விசாரணை செய்யலாம், நீதி விசாரணை ஒன்று வேணும், அதுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் அவதூறான சொல்லுகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தவறான ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு பிறகு அது எங்க போய் முடியும்ன்றது இல்லை. இப்ப எங்க வளர்ந்து வளர்ந்து வாழ்ற பிள்ளைகளை வச்சு பராமரிக்கிற ஒரு தாயை வந்து ஒரு கேவலப்படுத்தி மீடியால போடுகிறோம்னு சொன்னா அது என்ன அப்படின்றதுதான் கிடையாது. தனிப்பட்ட ஒரு குடும்பத்தின்